ஒரு கேப் போட்டு பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி இந்த 369 இந்த படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்க முன்னாள் உட்காந்துருக்க அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற ப்ரொடியூசரும் நடிகருமான அவர் பிஜிஎஸ் அவருக்கு என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கேப்டன் ஆஃப் தி ஷிப் சிவமாதவ் அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவர் கூட இருந்த, அவருக்கு தோள் கொடுத்த அத்தனை டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாமே இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சித்திராலட்சுமிலேருந்து ஆரியிலேருந்து இன்னும் நிறைய பேர் ஸ்டேஜில் முக்கியமான பிரமுகர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்கேன், அது இங்கே தான் நேரில் பார்க்குறேன். வந்ததுலேருந்தே எடுத்துன்னு பெருசாக போட்டு 21 வருடங்களுக்கு பின்னால் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், 21 வருடங்களுக்கு பின்னான்னு சொல்லி அப்பப்போ என் படம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது எல்லா பக்கம், 21 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி திருப்பி திருப்பி 3 தடவை அந்த ட்ரெய்லர் போட்டு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இவ்வளோ கேப் ஆகிப்போச்சா அப்படின்ட்டு. உண்மையிலேயே எனக்கு தெரியல, ஏதோ ஒரு 5-6 வருஷமாக தான் சும்மா இருக்கிற மாதிரி இருக்க ஒழிய நான் வந்து அவ்வளோ கேப்பான மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இவங்கள சொல்லும்போது ஹீரோனா எங்க படத்துல ஸ்கிரீன்ல வர்றவன் தான் ஹீரோவா? ஸ்டோரி கதை வசனம் டைரக்ஷன் பண்றது இல்லைங்க, அவங்க தான் மெயின். படத்துல ஹீரோவா நடிக்கிறாங்க அவ்வளவுதான், ஆனா அந்த நடிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் எல்லாம் பின்னால இருந்து எல்லாம் செய்யறதெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் ஒரு ஹீரோஸ் தானே. இப்ப நீ ஹீரோ இல்லையா? இல்லன்னு நீங்க சொல்லிட்டே எப்படி? அப்புறம் இங்கே தான் யாரோ பேசும்போது, அதே ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன், அவர் தான் பேசினான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப செக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிக்கும் இல்லையா, அதை வந்து ரொம்ப புனிதப்படுத்தி பேசினார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடையே பரவாயில்லையே அப்படின்ட்டு. நீங்கள் தான் நினைக்கிறேன், என்னை படைத்த அப்பா அம்மாவுக்கு அப்படின்னாரு. இல்லை படைத்தல் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ அழகாக வந்து சொன்னார். நடே இதுன புதுசாக இருக்குது, ஏதோ கடவுள் படைத்தார்னு சொல்லுவாங்க, இவர் என்னை படைத்தாப்பா அம்மாவுக்குன்னு ஆரம்பித்தார். அது சிரிச்சுக்கிட்டேன் நான். அதே மாதிரி எடிட்டர் பேசும்போது கேமராமேன் திறம்பட வேலை செஞ்சுருக்காரு, இவர் இப்போ திறம்பட பண்ணியிருக்காரு, அவர் திறம்பட பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சொல்லிகிட்டே வந்தார். ஜனங்களும் கடைசியில் படம் பார்த்துட்டு திறம்பட அதை சொல்லுவாங்க, அதை சொல்ல மறந்து சார். அப்புறம் ஆரி பேசும்போது இவர் டைரக்டர் சொன்னார், இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாக்யராஜ் பார்க்காது, உண்மையிலேயே இது வரைக்கும் நான் கிறிஸ்டின் கெட்டப்பே போடல, இந்த மாதிரி ஒரிஜினல் தாடியிலையும் நான் நடிக்கலை. ஸோ ஃபஸ்ட் டைம் உண்மையிலேயே கிறிஸ்டின் கெட்டப்போட அங்கே பாருங்கள், அதில் ஒரு பழக்க தோஷங்கிறது ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி இவங்க வந்து டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டேன், இதுக்கு ரிகர்சல்லாம் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் நடிக்கும்போது என்ன ஏரியாமல் யாராவது வந்தாலே நம்ம வணக்கம் தானே சொல்லுவாங்க, அது தோத்து ஸ்தோத்திரம்னு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு வரல. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே எடுத்தோன்னே வணக்கம் அப்படின்ட்டேன், என்னை வந்து பேச வர்றேன். அப்புறம் தான் ஐயோ ஸ்தோத்திரம்னு ஏதோ சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி, சரி டப்பிங்கில் பண்ணிக்கலாம், நான் கை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிறிஸ்டின் ஃபாதராக நடிக்கிறது கூட அவ்வளோ எவ்வளோ எல்லாம் யோசிச்சு அதை அந்த வசனம் பேசும்போதெல்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேச வேண்டியிருக்குது அப்படிங்கிறது, அதாவது கற்றுக்கிறதுங்கிறது கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இந்த கிறிஸ்டின் ஃபாதராக நடிக்க போகும்போது அந்த வார்த்தைகள் அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது. எப்படி ஒரு ரிகர்சல்லாம் கொடுத்த அப்புறம் என்னை நடிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இவர் ஆரி வந்து சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தார், அவர் நிறையா பேசினார் சித்திராலட்சுமி சொன்ன மாதிரி, அதில் விமர்சனத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்தது, விமர்சனம் பண்ணுறதுக்கு தாங்க நம்ம படமே எடுக்கிறோம்,
நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் படமே எடுக்கிறோம். அதனால கண்டிப்பா சில பேர் கொஞ்சம் ஆர்சா சொல்லுவாங்க, சில பேர் ஏன்னா பாராட்டும் போது எத்தனையோ பேர் ரொம்ப பிரமாதமா பாராட்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் சரியில்லை அவனுக்கு, அவன் என்ன பண்ணுவான், சீட்டை கிழிப்பா அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் இதுதான் பண்ணுவான். அதனால விமர்சனம் அப்படிங்கிறது அல்ல, விமர்சனம் சொல்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா கண்டிப்பா வந்து அவன் சொன்னதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம தான் எடுத்துக்கணும். அவன் எவ்வளோ ஹார்ஷாக சொன்னாலும் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் கரெக்டும்பாங்கல்ல, அந்த மாதிரி அவன் சொல்கிற விதம் அப்படி இருக்கலாம், ஆனால் நம்ம தான் அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு நல்ல படமாக அடுத்தது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அவர் சொல்லுபோ ஒன்று சொன்னார், நான் உண்மையிலேயே அதை நினைச்சோம், எனக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வந்துச்சு, என்னென்ன சினிமா தான் திட்டினாலும் சரி இது பண்ணாலும் சரி காசு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சினிமா தான் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் ஒரு தடவை ஆனந்த் தேட்டரில் போய் சென்சாருக்காக போயிருந்தேன். சென்சாருக்கு போனப்போ அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு அவசரமாக ஒரு ரெண்டு மூணு பேர் நின்று இருந்தாங்க. என்ன சார் 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 போயிடாதீங்க, ஒரு ரெண்டே நிமிஷம் சார், ஒரு அஞ்சே நிமிஷம், அஞ்சே நிமிஷம், ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா நான் போகணும், என்ன நிது சார், இருங்க சார், இருங்க சார் அப்படின்னா, ரொம்ப நேரம் இரு இருன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்துடுவாங்க இப்போ வந்துடுவாங்கன்னு, யார் வந்துடுவாங்க எதுக்கு வந்துடுவாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷம் சரி இது இவ்வளோது ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னு நின்னேன். அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஒருத்தர் அவசரமாக ஆட்டோவில் வந்தாருங்கன்னா பார்த்தா ஒரு பெரிய மாலை, இந்த மாலை வாங்கறதுக்கு அனுப்பிச்சிருக்கா, அது வந்தோன்னு எனக்கு போடணுங்கிறத தான் வெயிட் பண்ண சொன்னேன். சரி எது இங்கே திடீர்னு ஒரு மாலை போடுறேன். அப்புறம் மாலை போட்டுட்டீங்க சார், எனக்கு லைஃப் சார், நீங்கள் எத்தனை படம் சார் உங்கள் படங்கள் அப்படின்னு, நான் என்ன லைஃப் பண்ண, இல்லை சார் நான் பிளாக் டிக்கெட்டில் சம்பாதிச்சு சார் அவ்வளோ, இப்போ எனக்கு என்ன சொல்றது இல்லை, சந்தோஷப்படுறதா அவனை திட்டுறதா பிளாக் டிக்கெட் விட்டவனை என்ன சொல்றது இல்லை. ஆனால் ஒரு விதத்தில் பெருமையாக இருந்தேன், ஆனால் ஒரு விதத்தில் அவனுடைய நன்றியை அவன் எப்படி தெரிவிக்கிறான் பாரு, நான் பிளாக் டிக்கெட் விற்றாங்கிறது அது வேற தொழில், பட் இவர் படத்தை விற்று நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உண்மையிலேயே நினச்சிக்கிட்ட பாரி சொன்ன மாதிரி கரெக்டு தான், சினிமா வந்து எப்படி வேணாலும் எல்லாத்தையும் வந்து எந்த எல்லா விதத்துலையும் இது பண்ண போகுது அப்படின்ட்டு. இப்போ படம் மேட்ருக்கு வரலாம், இந்த காதில் பூ சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒருத்தர் நடக்காத ஒன்று சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா உடனே காதில் பூசுக்கிறான் பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம்னு சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் அது வந்து அப்படி எதெல்லாம் அப்படி நினச்சோமோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி கரெக்டாக நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு. நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது இந்த ராமாயணம் படம் இந்த மாதிரிலாம் வரும்போது அதில் அந்த போர் நடக்கும், போர் நடக்கும்போது இங்கிருந்து ஒரு தம்பு விடுவான் அங்கிருந்து ஒரு தம்பு விடுவான், அது ஸ்கையில் வந்து ரெண்டும்பும் வந்து அப்படி மீட் பண்ணி அப்படியே உடஞ்சி விழுகும். நான் சொன்னேன் என்ன அவ்வளவு கரெக்டாவா, இங்கிருந்து அம்பு விட்டு அவன் அங்கிருந்து ஒரு அம்பு விட்டு ரெண்டும் அப்படி முட்டிக்கும் என்னங்கடா காதில் பூசித்தரான அப்படின்னு அப்போ நினச்சிக்கிட்டேன். அப்புறம் திடீர்னு வார் வந்தது, அப்போ ஈராக் மேலே வார் வந்தப்போ அமெரிக்கன் வந்தது பண்ணும்போது ஈராக்லேருந்து ஒரு ஏவுகணை அனுப்புறான், ஸ்கட்னு சொல்லி ஒரு ஏவுகணை அனுப்புகிறான், இவன் ஷிப்பில் இருந்து அமெரிக்கன் இவங்க ஒரு ஏவுகணம் ரெண்டும் அப்படி மீட் பண்ணி டம்னு, அப்போ தான் எனக்கு அப்படியே நம்ம படம் பார்க்கும்போது காதில் பூ சுற்றுற மாதிரி இருக்கடான்னு நம்ம நினச்சேன் அந்த காலத்தில். ஆனால் நீ கண்ணு கேட்டால் கூட உண்மையிலேயே அப்படி பார்க்குற மேடா அப்படின்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி எப்போ பாரு சிந்து பாட்டு அந்த கதை வந்து சின்ன வயசுலேருந்து அது இன்னும் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கடைசி வரைக்கும் சிரஞ்சீவியாக அது இருந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து அந்த மூசா வந்து அந்த மாயா கண்ணாடி கிட்ட சிந்து பாத்து இப்போ எங்கே இருக்கிறான்னு சொல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அப்படி தூவான், உடனே அதை காமிக்கும் எங்கே வந்துட்டு இருக்காரு சிந்து பாத்துன்னு. ஸோ இது என்ன எந்த மாயா கண்ணாடி எங்கே காமிக்க போகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தா டிவி வந்துடுச்சு, இன்றைக்கி ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்க எங்கே நடக்குதுன்னு ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் ஈஸியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி எது எடுத்தாலும் எது நடக்காது அப்படின்னு நினச்சோமோ அது நடக்காது பூராமே இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அப்போ தான் ஒன்று படிச்சிருந்த ஞாபகம் வந்தது, அதாவது மனிதனுடைய கற்பனைகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நிஜமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கும் ஒரு சின்ன கற்பனை வரும் அப்பப்போ, என்னென்னா இந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் படுத்துட்டு பாரு கடலில், இந்த பாம்பு படுக்கையில் படுத்துட்டு பாரு, இவர் பாட்டில் க இது பண்ண என்றைக்காவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் உள்ளே போகும்போது டம்முன்னு அதை முட்டிடுமோ, அது மாதிரி ஏதாவது நடந்துருமோ, ஏன்னா ரொம்ப நாள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க ஏதாவது அப்படி நடந்துருமோ அப்படின்னு. ஏன்னா சின்னங்களை சும்மா தாட்டுகள்ங்கிறது இப்படியெல்லாம் படிக்கும்போது நம்மள ஏரியா வந்துடும். அதே மாதிரி அந்த காலத்தில் சொல்லும்போது நான் கேட்டேன், என்னென்னா விவேகானந்தர் எப்பப்பார் ராமகிருஷ்ண பரமஸ்ட்டு சண்டை போட்டு எப்பப்பார் கேட்டுக்கிட்டு இருப்பார், என்னையா சும்மா சாமி சாமின்ட்டு இருக்க, நீ எனக்கு காமியா காமியா அப்படின்ட்டு இருப்பார்.
அப்புறம் அது ஒரு படமாகவே பார்த்தேன். சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து காமிச்சாங்க. அவர் நரேன் வா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு, வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாரு. அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு அவர் காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்தாங்க. ஓ உண்மையிலேயே அவர் கூப்பிட்டு போய் கரெக்டாக காமிச்சிட்டார் போலக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பின்னால் வர வர யோசிக்க ஆரம்பித்தேன்.